இப்போ நவரத்தினம் நிசாந்தன் 2009 ஆண்டிலே எனது அம்மா அப்பாக்களை இறுதி யுத்தத்தின் போது இழந்துள்ளேன். எனக்கு இரண்டு அண்ணாக்கள் இருக்கிறேன், அவர்கள் போராளிகள், அவர்களும் மறித்து விட்டார்கள். ஒரு பெண் போராளி இருக்கிறார், அவன் மறித்து போய்விட்டார். மூன்று சகோதரங்கள் இருந்தவை, அவர்கள் இறுதி யுத்தத்தின் போது மரணித்து விட்டார்கள். 2009 4/26 தடுப்பு முகாமுக்கு நான் இறுதி யுத்தத்தின் போது என்னை கொண்டு சென்று விட்டார்கள். கொண்டு சென்றபோது அங்கே தடுப்பு முகா காவலில் என்னை வைத்து பெரும் சித்திரவதைக்கு உட்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி என்னை ஒரு சில்லவல்லமாக அங்கே வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். 2017 டிசம்பர் 6 என்னை ரிலீஸ் ஆகினா அவங்க போன வருஷம். அப்போ எனது கால் பெருவிரல் நகம் புடுங்கினவங்க. அப்போ நிறைய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து இருக்கிறேன். ஆனாலும் கூட நான் இப்போ இருக்கிறது 85 அம்மாவோட வவுனியா தோணிக்கல்லிலே இருக்கிறேன். குடும்ப செலவுக்கெல்லாம் பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் காணி இருக்கிறோம் முல்லைத்தீவு வெட்டாப்பிள்ளையில். அந்த 4 ஏக்கர் காணியிலே 2 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்கின்றது. அந்த தென்னந்தோப்பு காணியை தன்வசமாக இராணுவம் தன்பசப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது அதை பற்றி நான் ஏடிஓவுடாக கடிதங்கள் கொடுத்திருந்தேன். அது இப்போ செய்யலாதுன்னு சொல்லியிருந்தவன். ஆனாலும் நான் நினைக்கிறேன் அந்த காணியை நான் திருப்பி பெற்றுத்தந்தால் நல்ல மண்டி நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வேலை ஏதாவது ஒரு சுய தொழில் வேணும். அப்பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடிய போது இந்த பேட்டியை நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன போல நிறைய பேர் தடுப்பிலே அங்கே பிரச்சனைப்பட்டு உபத்திரப்பட்டு பாடுகளை சந்தித்து வேதனைப்பட்டு அங்கே கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இதே போல் தடுப்பு முகாமல்ல சில பெற்றோர் சொல்றினம் தங்களோட புள்ளிகள் வந்து சுயநினை காணாமல் போயிட்டினம் என்று சொல்லி, ஆனால் முக்காவாசி புள்ளிகளும் அங்கே சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். தடுப்பிலே வேதனைப்பட்டு அங்கே அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேட்டியால் எனக்கு எதுவும் ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல. எனவே அரசாங்கம் தங்களுடைய கவனத்தை கொண்டு இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்கு என்னுடைய காணியும் இல்லை. எனவே அந்த காணியை பெற்றுத்தந்து எனக்கு ஏதாவது அரச சார்பற்ற நிறுவனங்களோ இல்லை அரச சார்பற்ற இடங்கள்லேயே ஏதாவது உதவிகள் இருந்தால் அதை பெற்றுத்தந்தால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்பதனை உங்களை தெரியப்படுத்துகிறேன். பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று காலை சபையின் தவிசாளர் ஜி. செண்பகவள்ளி தலைமையில் மஸ்கெலியா பிரதேச சபை